இந்த ஆண்டின் இறுதி சந்திர கிரகணம் நாளை நிகழ்கிறது. அதை வெறும் கண்களால் பார்க்கலாமா? விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சூரியன், பூமி மற்றும் சந்திரன் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது கிரகணம் நிகழ்கிறது. நிலவின் நிழல் சூரியனை மறைத்தால் அது சூரிய கிரகணம். பூமியின் நிழல் சந்திரனை மறைத்தால் அது சந்திர கிரகணம். இதற்கு முன் முழு சந்திர கிரகணம் கடந்த மே 15 நிகழ்ந்தது. இந்நிலையில் ஆண்டின் இறுதி முழு சந்திர கிரகணம் செவ்வாய்க்கிழமை நிகழ்கிறது. சந்திரனின் புறநிழல் பகுதி பிற்பகல் 1:30 தொடங்கி புறநிழல் விலகல் 7:27 நிறைவடைகிறது. முழு சந்திர கிரகணம் மாலை 4:18 ஏற்பட்டு மாலை 5:11 நிறைவடைகிறது. இந்த கிரகணத்தை இந்தியாவின் அனைத்து இடங்களிலும் பார்க்க இயலாது. கொல்கத்தாவின் சந்திரன் கிழக்கு அடிவானத்தில் இருந்து மாலை 4:52 உதயமாகும் என்று கணக்கிடப்படுகிறது. மேகமூட்டம் இல்லாமல் இருந்து வானில் வெளிச்சம் குறைந்தால் 5:11 வரை நிகழும் முழு சந்திர கிரகணத்தை பார்க்க வாய்ப்புள்ளது. சந்திர கிரகணம் முடியும் பிற்பகுதியை இந்தியாவின் கிழக்கு பகுதி மக்கள் காண முடியும். சென்னையில் சந்திரன் 5:39 உதயமாகும் நிலையில் 7:27 வரை பகுதி சந்திர கிரகணத்தை காணலாம். சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்க முடியும் என்பதால் சிறப்பு உபகரணங்கள் ஏதும் தேவையில்லை. இந்தியாவில் அடுத்த முழு சந்திர கிரகணம் 2025 மார்ச் 14 தேதிதான் நிகழும்.